வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமிக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு அடுத்தடுத்து அரசு வேலைகளை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு ஆசிரியர் பணிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான காலியிடம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1598 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான தகுதி 10th டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் அப்ளை தான், ஆண் பெண் என அனைவருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டும் 25/4/2021 இருக்குங்களா? ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடணும். மேலும் இதை பற்றின முழுமையான தகவலை நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தமிழக அரசு வெளியிடப்பட்ட ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒன்லி தெர ஆன்லைன் மோடு, ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/4/2021 5 PM எல்லாருமே அப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷியல் டீச்சர், ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்ட் மாஸ்டர் அண்டு மியூசிக் டீச்சர் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஓகேங்களா? ஸோ இந்த 4 வேகன்ஸ் தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சப்பார்டினேட் சர்வீஸ் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழக ஸ்கூலில் தான் இதுக்கான வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், மியூசிக் டீச்சர் அண்டு ஆர்ட் மாஸ்டர், ஓகேங்களா? ஸோ ஆர்டிஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பெஷல் டீச்சர், ஓகேங்களா? ஸோ கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்சர் ஸ்வாயிங், ஓகேங்களா? ஸோ ஸ்வாயிங்கான ஒரு வேகன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 21ST, ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1598 வேகன்ஸ் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து 26/2/2021 வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2021, ஓகேங்களா? ஸோ 31/3/2021 இருக்கான லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸோ சாரி, லாஸ்ட் டேட் 25/4/2021 தான் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட், ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 27/8/2021, ஓகேங்களா? ஸோ 8வது மாதம்தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா GT வந்து 121 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. GT கேட்டில் ஒரு 2 வேகண்ட்டு, GT கேட் 2 வந்து 1 வேகண்ட்டு, GT கேட் 3 வந்து 2 வேகண்ட்டு, GT கேட் 4 வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க, GTEX வந்து 10 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கேஸ்ட் வைஸாக வந்து வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 801 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து மியூசிக் டீச்சரில், ஸோ டோட்டலாக வந்து சாரி மியூசிக் டீச்சரில் வந்து டோட்டலாக 91 வேகன்ஸ் வந்து மியூசிக் டீச்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆர்ட் மாஸ்டர், ஓகேங்களா? ஸோ ஆர்டிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணோம்னா டைம் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் லைட்டாக ரீட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஆர்டிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 365 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கான வேகன்ஸ், ஓகேங்களா? ஸோ கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 341 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1500 வேகன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 1598 வேகன்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ரிசர்வேஷன் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ரிசர்வேஷனில் வந்து 69% டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 18% வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் கேஸ்ட்டுக்கும், 3% வந்து பார்த்திங்கன்னா அருந்திதியர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து 1% வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் ட்ரிப்ஸுக்கு, அடுத்து 26.5% வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்டு கிளாஸ் என்ன, ஓகேங்களா? ஸோ அதர் தென் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம், ஓகேங்களா? ஸோ அடுத்து 3.5% வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம், 20% பார்த்தா பேக்வர்டு கிளாஸ் டிஃபனேட் கம்யூனிட்டிஸ் அண்டு 31% பார் ஃபீல்டு இந்த பேசிக் மெரிட், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஹரிஜாண்டல் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உமன் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 30% கொடுக்குறாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 10% கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷன்
பர்சனல் ஸ்டடி யூனியன் தமிழ் மீடியம் முடிச்சிருந்தாலும் அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்எல்சி ஹச்சிசி தமிழ் மீடியம் படிச்சிருந்தோம்னா அதுக்கு 20% கொடுக்குறாங்க. அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 30% வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 26/2018 இருந்த ஏபிள்டு பர்சனுக்கு டிசபிலிட்டிஸ் அதாவது ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரிசர்வேஷனில் வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் ஏஜ். ஓகேங்களா? ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தா 40 இயர்ஸ் முடித்தவங்க 40 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். 18 to 40 வயதுக்கு உள்ளவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th பேட்டன் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் நீட் ஒர்க் அண்ட் ட்ரெஸ் மார்க்கிங். ஓகேங்களா? ஸோ ட்ரெஸ் மேக்கிங் ஹை கிரேட். ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தமானதில் ஹையர் முடிச்சிருக்கணுமோ அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 10th 12th முடிச்சு ஆர்டிஸ்ட் சம்மந்தமான படிப்பு முடிச்சிருந்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி கோர்ஸாக இருக்கட்டும் டிப்ளமோ கோர்ஸில் ஆர்டிஸ்ட் படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மியூசிக் டீச்சர் அதே தான் சேம் தான். ஓகேங்களா? ஸோ 10th 12th ப்ளஸ் மியூசிக் முடித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th ஹையர் செகண்டரி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் மெயின். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கேண்டிடேட் யூ ஹவ் பாஸ் வித் ஹையர் செகண்டரிஸ் எக்ஸாமினேஷன் +2 ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அண்ட் ஹேவ் பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸு ஸ்கேமு. அடுத்து பார்த்திங்கன்னா லீட் ஸ்கூல் காலேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அக்கார்டன்ஸ் வித் நேஷனல் கவுன்சிலிங் ஃபார் த டீச்சர் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 10th 12th முடிச்சுட்டு கம்பல்சரியாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் லெவலாக இருக்கட்டும் காலேஜ் லெவலாக இருக்கட்டும் அல்லது நேஷனல் லெவல் எதில் இருந்தாலும் 2007 முடிச்சிருந்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் ஃபீஸ். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees பண்ணணும். அடுத்து எஸ்சி எஸ்சி எஸ்டி ஏபிள்டு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன். ஸோ எக்ஸர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளை தான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன் அப்ளை கிடையாது, ஒன்லி ஆன்லைன் அப்ளை தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஃபேட்டன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 8th மாதம் தான் எக்ஸாம் டேட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வெயிட்டேஜ் மார்க்ஸும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் டு 1 to 3 இயர்ஸ் 3 to 5 இயர்ஸ் 5 to 10 இயர்ஸ் 8 to 20 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் 1 to 2 3 4. ஸோ ஓகேங்களா? ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் ஃபைனல் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ஆனால் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கொடுப்பாங்க, கார்டு வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக வைக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். டிசபிலிட்டி அவைலபிள்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே ஜேபிஜி ஃபார்மெட்டு அல்லது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். 20 to 60 KPக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது 10 to 30 KPக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது தவிர ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது அது தவிர வேறு எதாவது இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஏல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேண்டிடேட் ஆர் மானிட்டரிங் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி
ஸோ ஃபோன் நம்பர் வந்து மெயின் திங்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஸோ எந்த தகவலாக இருந்தாலும் அதில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வரும் ஓகேங்களா. ஸோ ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அதுக்கான மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் இல்லாதவங்க தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இதை ப்ரிண்ட் அவுட் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து சைன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை கூட அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்க நண்பர்களே ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.